ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் பங்கேற்ற 16 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக இதுவரையில் எமக்கு தகவல் கிடைத்துள்ளன. பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. இவ்வாறு ராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் இதுவரை 288 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆரக்ஷகம் அமாத்தியான்ஷே விசேஷ துரகதன அங்கியாக் ஐ அங்கியாத் மம ஒபட தருந் தென்ன பிந்துவாய் 112 ஹார்சிய 1146 வெத்த கடினமின் லபாதின லெச தன்வா சிட்டிய பசுகிய தினவல மேவன விட்ட மேகன பெமினிலி 288 பமன அப்பிட்ட லபி திபேனவா. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ராணுவ கூலிப்படைக்கு ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் தகவல்களை தெரிவிப்பதற்கு 011-2401-1146 என்ற தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இதுவரை 288 முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் புலனாய்வு பிரிவு பரந்துபட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. அதற்கமைய ஓய்வு பெற்ற சிரேஷ்ட ராணுவ அதிகாரி உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முகநூல் ஊடாக இந்த ஆட்கடத்தலுக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் பகிரங்கப்பட்ட பல்வேறு விளம்பரங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இவ்வாறு உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டு அங்கு இராணுவத்தில் சிக்கியுள்ள சிப்பாயொருவருக்கு வழங்கப்பட்டுள்ள சின்னம் ரஷ்ய மொழியில் தயாரிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்பனவும் எமக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு எத்தனை பேர் சென்றுள்ளார்கள் என்பது குறித்து துல்லியமான தகவல்கள் எவையும் எமக்கு தெரியாது. அண்மையில் இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்திலும் இது தொடர்பில் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது. அத்தோடு இது தொடர்பில் தகவல் தெரிந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு சபைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் பங்கேற்ற இளைஞர்கள் 16 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் எதிர்காலத்தில் ஆழ்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிக தண்டனை வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கையின் முதல் நிலை மூதக்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.